வணக்கம் நண்பர்களே இன்று மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த தினத்தை ஆண்டுதோறும் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கடைப்பிடிக்கப்படும் என்று தமிழக அரசு சில நாட்களுக்கு முன்பு அறிவித்தது அதன்படி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் கவிமணி ஆண்டுதோறும் அடுக்கடுக்காக பல தினங்கள் கொண்டாடப்பட்டு வந்தாலும் இதில் கவனிக்க தகுந்த தினமாக பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது பெண்களை தாயாக சகோதரியாக அதற்கும் ஒருபடி மேலே போய் தெய்வமாக பார்க்க பயன்படுத்தப்பட்ட சமூகம் நம்முடையது ஆனால் இன்று பெண் குழந்தை என்றாலே முகம் சுளிக்கும் நிலை கருவிலேயே பெண் குழந்தை என்று தெரிய வந்தால் அந்த பச்சிலம் கருவை கலைக்கும் படுப்பாதக சம்பவங்கள் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது இந்த இழிநிலையை மாற்ற வேண்டும் என்று சட்டங்கள் மூலம் தடுக்கப்பட்டு வந்தாலும் மூடத்தனமும் மூர்க்க குணமும் மாறியதாக தெரியவில்லை எங்கே தடம் புரண்டோம் எதனால் தடம் புரண்டோம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க பார்க்க வேண்டிய நேரம் இது பெண் இன்றளவும் மண்ணோடும் பொண்ணோடும் சேர்ந்து போக பொருளாக பார்க்கப்படுகிறாளெனில் நம் சமூகம் கல்வி அறிவு பெற்றதனால் பயன் என்ன ஒரு வீட்டில் ஆணும் பெண்ணும் வளர்க்கப்படுகையில் முக்கியத்துவம் இன்றும் அதே தான் உள்ளது தரமான கல்வி உள்பட எவ்வளவு தான் பெண்கள் படித்து முன்னேறினாலும் கூட மிக எளிதாக அவளது வளர்ச்சியை கொச்சைப்படுத்த முடிகிற சமூகம் இன்னும் தேவையா என்று ஒவ்வொருவரும் உணர வேண்டும் பாரதி சொல்வான் கற்பு நெறி என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் என்று உழுக்கு நெறி என்பது ஆண் பெண் இருப்பாளருக்கும் முக்கியம் பெண்ணை தெய்வமாக்க வேண்டியதில்லை சக மனுஷியாக பார்க்கும் பார்வையை ஆண்கள் பெற வேண்டும் மாற்றம் என்பது மனதில் இருந்து வர வேண்டும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு உதவுவதை விட பெண்ணை நுகர்வு பண்டமாக மாற்றுவதற்கே அதிகம் பயன்படுத்தப்படுவது வேதனையான உண்மை பெண் குழந்தைகள் உறவுகளின் மூல உற்று இல்லற தேரின் நச்சாணி தொட்டில் தேவதைகள் அவர்களை போற்றி கொண்டாட வேண்டும் பெண் நுகர்வு பண்டமாக மட்டுமே பார்க்கப்பட்டால் அது எந்த காலத்திலும் மாறாது என்பதை கருத்தில் கொண்டு அவளை தோழியாக மனைவியாக தாயாக சுரங்க சொல்வதெனில் சக மனுஷியாக பார்க்க கற்றுக்கொள்வோம் கற்றுக்கொடுப்போம் பெண் ஆணிடம் வேண்டுவது வேறெதையும் அல்ல மரியாதையை மட்டுமே எனவே இந்நாள் முதல் தமிழக அரசு அறிவித்துள்ள உறுதிமொழியை நாமும் பின்பற்றுவோம் இந்திய குடிமகனாகிய நான் சாதி மதம் இனம் மொழி சமூக பொருளாதார பாகுபாடு இல்லாமல் அனைத்து குழந்தைகளையும் சமமாக நடத்துவேன் எனது செயல்பாடுகளால் எந்த ஒரு குழந்தையும் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் ரீதியாகவும் பாதிக்காத வகையில் கவனமுடன் நடந்து கொள்வேன் எனது கவனத்திற்கு வரும் குழந்தைகளுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் வன்முறைகள் மற்றும் எந்த ஒரு பாதிப்பையும் இருப்பதற்கான முழு முயற்சிகளில் ஈடுபடுவேன் மேலும் இதனை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள் என உணர்ந்து அவர்களின் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பிற்கு என்னால் இயன்ற பங்களிப்பை அளிப்பேன் திருமணம் பற்றி அறிய வந்தால் அதை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபடுவேன் நான் குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத சமூகத்தை உருவாக்கிட உறுதுணையாக இருப்பேன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் உரிமைகள் உடன்படிக்கையில் வழங்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கான உரிமைகளை அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்கும் வகையில் செயல்படுவேன் உளமாறு உறுதி கூறுகிறேன் இதை அனைத்தையும் நம் வாழ்வில் கடைபிடித்து பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சித்ராக்கை ஆகாஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உன்னை பின்னன்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும்